இந்த வீடியோல நம்ம பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னா என்ன? ஸோ பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா ரொம்ப பேசிக் ஃபார்ம் ஆஃப் டேட்டா டைப்ஸ். பைத்தான்ல இருக்கிற பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங். நியூமரிக் டேட்டா டைப்ல இன்னும் ரெண்டு டைப் இருக்குது, இன்டிஜர்ஸ் அண்ட் டெசிமல்ஸ். ஸோ இன்டிஜர்ஸ்னா ஹோல் நம்பர்ஸ், 1, 2, 3 அந்த மாதிரியான ஹோல் நம்பர்ஸ். டெசிமல்ஸ்னா பாயிண்ட்ஸ்ல இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வைக்கிறேன், கவுண்ட் ஈக்குவல் டு 10 இந்த மாதிரி வச்சேன் அப்படின்னா அது வந்து ஒரு இன்டீஜர். லைக் இது வந்து ஒரு ஹோல் நம்பர், இது வந்து டெசிமல்ஸ் இல்லை, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இல்லை. டெசிமல்னாலும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னாலும் சேம் தான். ஓகே, இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் 20.6 அந்த மாதிரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி டெசிமல்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் நம்பர்ஸ். ஸோ நியூமெரிக் டேட்டா டைப்ஸில் இது ரெண்டு தான் ரொம்ப பேசிக்கான டைப்ஸு. பைத்தானில் வந்து டெசிமல்ஸ் வைக்கிற எல்லா வேல்யூஸுமே அது ஃப்ளோட்டாக தான் எடுத்துக்கும். இப்போ இதோட டைப்ஸ் வந்து எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வேரியபிளோட டைப் பார்க்கணும் அப்படின்னா பைத்தானில் பில்டின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது டைப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோமோ அதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கவுண்ட் அப்படின்றத வந்து பார்க்கணும் அப்படின்னா கவுண்ட் வந்து ஒரு இன்டீஜர் அப்படின்னு சொல்லி அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜோட டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ டெசிமல்ஸ் இருக்கிற எல்லாமே, இது எத்தனை டெசிமல்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி இது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, பட் த ரிசல்ட் வந்து சேமாக தான் இருக்கும். டெசிமல்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா அது இன்டீஜர்ஸ். இப்போ நமக்கு இந்த ஆவரேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டா டைப்பை வந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அதை வந்து இப்படி தான் அச்சீவ் பண்ணுவோம். இன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி உள்ள என்ன நம்பர் கொடுத்தாலும் அதை வந்து ஒரு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆவரேஜ்ன்றது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ அதோட டைப் வந்து ஃப்ளோட். ஸோ இப்போ இங்கே வந்து அந்த ஆவரேஜை பாஸ் பண்ணலாம். அந்த ஆவரேஜை பாஸ் பண்ணி அதை அதிலே அசைன் பண்ணலாம். ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் ஆவரேஜ். ஆவரேஜ் வந்து இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி அதே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த ஆவரேஜோட டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆயிருக்குது, ஏன்னா இங்கே டெசிமல் நம்பர் இருக்குது. இப்போ இதை நம்ம இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது இன்டீஜராக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தோம்னா பிரிண்ட் ஆஃப் ஆவரேஜ். ஓகே, ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு, 20.65 இருந்து 20 கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்டீஜர்ஸ்ல வந்து நம்ம டெசிமல் நம்பர்ஸை ஹோல்டு பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்டீஜரை எப்படி ஃப்ளோட்டிங் பாயிண்டா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ டோட்டல் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், டோட்டல் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டோட்டலுக்கே திரும்ப நான் ரீஅசைன் பண்றேன், டோட்டல் ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப், அதுக்கப்புறம் நம்ம என்ன வேல்யூவா பாஸ் பண்ணுறோமோ அதோட ஃப்ளோட் வேல்யூ வந்து இந்த வேரியபிளில் இப்போ அசைன் ஆகும். ஸோ இப்போ நம்ம டோட்டல் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுவோம், தென் அதை பிரிண்ட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் டோட்டல். ஸோ இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20.0 அப்படின்னு இருக்கும், சாரி 29.0 அப்படின்னு இருக்கும். ஸோ அதோட ரீசன் என்ன அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக டெசிமல் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். பட் ஆனால் இது வந்து ஒரு இன்டீஜர், இதுக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த நம்பரும் இல்லை. அதனால பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதுவே ஒரு ஜீரோ வந்து ஆட் பண்ணி அதை ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இப்போ இதோட டைப் செக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அது இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்குது, இப்போ அதை வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூமரிக் டேட்டா டைப்ஸ்னா இதுதான், டைப் காஸ்டிங் பற்றியும் பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸ்ட்ரிங்ஸ்னா நத்திங் பட் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ அதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு லைக் ஒரு சென்டென்ஸ் மாதிரின்னு நினச்சிக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து நம்ம ஒரு கேரக்டரோ இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கோ அசைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து இப்போ எக்ஸாம்பிள் பாஸ்
அப்படி இல்லைன்னா ஃபெயிலாக இருக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங்ஸ் வந்து டபுள் கோட்ஸில் தான் என்கோட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, பைத்தானில் வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸ்லையும் என்கோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று எழுதுறேன். ஓகேவா, ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து சிங்கிள் கோட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி சிங்கிள் கோட்ஸில் என் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் டபுள் கோட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டபுள் கோட்ஸில் தான் என் பண்ணணும். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலான அப்ளிகேஷன் பார்ப்போம். சப்போஸ் இப்போ ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் ரிசல்ட்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, தென் கோட்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கன்கேட்டினேஷன் ஆப்ரேட்டர் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணால் போதும். ரிசல்ட் ப்ளஸ் கோட், ரிசல்ட் ப்ளஸ் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் வேரியபிளோட வேல்யூ, தென் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அப்படின்றது செகண்ட் இதோட வேல்யூ. ஸோ இப்போ இங்கே நடுவில் ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா ரெண்டு ப்ளஸ்க்கு நடுவில் நம்ம இன்னொரு ஒரு சின்ன வேரியபிள் மாதிரி ஆட் பண்ணலாம், லைக் ஒரு மினி ஸ்ட்ரிங்கு. இது வந்து ஒரு கேரக்டர்னு சொல்லுவோம். ஸோ மோர் தேன் ஒன் கேரக்டர் இருந்ததுன்னா அது ஸ்ட்ரிங்கு, ஒரே ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா அது சிம்பிளி கேரக்டர். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்குனா ஒவ்வொருமே கேரக்டர்ஸ் தான். எஸ்ன்றது ஒரு கேரக்டர், டீன்றது ஒரு கேரக்டர், அதே மாதிரி ஸ்பேஸ்ன்றதும் ஒரு கேரக்டர் தான். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கு கூட ஒரு கேரக்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பட் பைத்தானில் வந்து இதையுமே அது ஸ்ட்ரிங்காக தான் லைக் அதை டினோட் பண்ணும். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா டைப் ஆஃப் மெத்தட் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது ஸ்டில் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ அது சிங்கிள் லெட்டராக இருந்தாலும் டபுள் லெட்டராக இருந்தாலும் லைக் அது இன்னுமே ஸ்ட்ரிங்கு தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரிங்லேயும் டைப் காஸ்டிங் பண்ணலாம். ஒரு இன்டீஜரை நம்ம ஸ்ட்ரிங்கை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, தென் ஸ்ட்ரிங்கை இன்டீஜரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் மார்க்ஸ் ஈக்குவல் டு லைக் 20 அப்படின்னு சொல்லி இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ அதை வந்து நான் இப்போ பிரிண்ட் பண்ணி காட்டிடுறேன், டைப் ஆஃப் மார்க்ஸ். ஓகே, இதோட டைப் வந்து ஸ்ட்ரிங்கு, ஏன்னா இதை நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே என்கோட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நமக்கு ஒரு நம்பராக வேணும் அப்படின்னா அதை இன்டென்ற மெத்தடுக்கு நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியும். மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ 20. இப்போ இதோட டைப்பை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா அது இன்டீஜருக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்டீஜரை எப்படி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே மார்க்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ மார்க்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20. லைக் இப்போ இங்கே மார்க்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, வேல்யூ 20 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம், எஸ்டிஆர் ஆஃப் மார்க்ஸ். ஸோ இப்போ பிரிண்ட் ஆகிறதுக்கும் இங்கே பிரிண்ட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே வந்து டபுள் கோட்ஸ் இல்லை, இங்கே வந்து இந்த கோட்ஸில் எம்பட் ஆயிருக்கு. ஸோ கோட்ஸில் இருந்தது அப்படின்னா அது ஸ்ட்ரிங்கு, கோட்ஸில் இல்லை அப்படின்னா அது பிளைன் இன்டீஜர். ஸோ டெசிமலையும் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஆவரேஜ் ஈக்குவல் டு இப்போ எஸ்டிஆர் நம்மளால வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரையுமே நம்மளால கேரக்டர்ஸா சாரி ஸ்ட்ரிங்கா மாத்த முடியும். ஸோ அதோட ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருக்கும், 20.8. ஸோ பேசிக்காக அவ்வளோதான். நம்ம நியூமரிக் டேட்டா டைப்பும் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பும் பார்த்துருக்கோம். நியூமரிக்ல வந்து இன்டீஜர்ஸ் ஃப்ளோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங்ல வந்து அது எப்படி கன்கேட்டினேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டேட்டா டைப்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. Thank you.